முருங்கை இலை பொடி பண்றதுக்காக முருங்கை கீரையை பறிச்சி இங்க ஒரு ஒரு வரமா காய வச்சிருக்கேன், துணியில காய வச்சிருக்கேன். தனித்தனியா உருவிலா வைக்கல, மொத்தமா அப்படியே போட்டேன். இப்போ அதுல இருந்து எல்லா இலைகளையும் உதிர்ந்துச்சு, மேல இருக்க காம்புகள் எல்லாம் நீக்கி சுத்தம் செய்யலாம். கீரை பறந்து போகாம இருக்கிறதுக்காகவும் இல்ல முடி தூசி இதெல்லாம் படாம இருக்கிறதுக்காகவும் இதனால கம்பி போட்டு மூடி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 6 நாள் நிழல்ல காய வச்ச முருங்கை இலையில இருந்து தேவையில்லாத காம்புகளை நீக்கியாச்சு. கண்டிப்பா இது நிழல்ல தான் காய வைக்கணும், வெயில காய வைக்க கூடாது. இதுல குட்டி குட்டியா சின்ன சின்ன காம்புகள் எல்லாம் இருக்கும், ஒன்னு ரெண்டு இருந்தாலும் பரவாயில்லை. நாம இதை மிக்சில அரைச்சி சலிக்கும் பொழுது அதெல்லாம் எடுத்துடலாம். காய வச்சதும் அப்படியே விட்டுடாம அடிக்கடி கிளறி விடணும், இல்லைன்னா கீரையில இருக்க ஈரத்தன்மை கீரையை அவிச்சிடும். அதுல இருந்து ஒரு விதமான வாசனை ஆரம்பிச்சுட்டா மொத்த கீரையும் வீணாயிடும். இப்ப மொறு மொறுன்னு நல்லா காஞ்சிருச்சு, இருந்தாலும் இத கொஞ்சம் வறுத்துட்டு ஆற வச்ச அப்புறம் அரைச்சா கீரை நல்லா நைஸா அரைக்க ஏதுவா இருக்கும். இப்ப இத இரும்பு சட்டியில கொஞ்சம் சூடு காட்டி எடுக்கலாம். நல்லா காஞ்ச இந்த முருங்கை இலைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இரும்பு வாணலியில வறுத்து எடுக்கலாம். சும்மா சூடு காட்டினா போதும், நல்லா வறுக்கணும் ரொம்ப நேரம் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இப்ப வறுத்த எல்லாத்தையுமே ஆற விட்டு மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி சலிச்சு எடுக்கணும். அடுத்து மிக்சியில போட்டு நல்லா பொடியா நைஸா அரைச்சிட்டு வரலாம். இப்ப மிக்சியில அரைச்சிருக்கோம், இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பி தான் இருக்கு. நம்ம இதை நல்லா சலிச்சுட்டு திரும்பவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மேல இருக்கிறத. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம். மிக்சியில நல்லா அரைச்ச இந்த முருங்கை இலை பொடிய இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுல இருந்து கிடைச்ச தேவையில்லாத இந்த காம்புகளை தூர போட்டுடலாம். இப்ப நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பச்சை பசேல்னு முருங்கை இலை பொடி தயாராயிடுச்சு. நாம தயார் செய்த இந்த முருங்கை இலை பொடிய காற்று புகாத ஒரு கண்ணாடி பாட்டில அடைச்சு வச்சிடலாம். தேவையான போது செஞ்ச முருங்கை இலை பொடிய எப்படி சாப்பிடுறதுன்னு பாக்கலாம். தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் தண்ணிய கொதிக்க வச்சு அதுல ஒரு ஸ்பூன் முருங்கை இலை பொடி போடலாம். 1 இல்ல 2 நிமிஷம் இத நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு ஆற வச்ச இந்த தண்ணியை இப்போ வடிகட்டலாம். வடிகட்டியோ இல்ல வடிகட்டாமையோ நம்ம குடிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் அது. தினமும் ஒரு முறை குடிக்க முடியாட்டியும் வாரத்துக்கு ஒரு முறையாவது அவசியம் எடுத்துக்கணும். இரத்த சோகையை நிவர்த்தி செய்வதோடு உடல் எடை குறைப்பதிலும் கொழுப்பை குறைப்பதிலும் இதன் பங்கு மிகவும் அவசியம். நாம அன்றாட உணவுல பயன்படுத்துற உப்பு, விரும்பி சாப்பிடுற எள்ளு பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பொடி, இது எல்லாத்துலயுமே நாம இந்த முருங்கை இலை பொடிய கலந்து விட்டுடலாம். கூட்டு, பொரியல், வறுவல், குழம்பு, ரசம், சட்னி, இப்படி எல்லா உணவு வகைகளும் உங்களுக்கு விருப்பமான அளவில் சேர்த்துக்கொள்ளலாம். இதனால் உணவின் சுவையும் மனமும் எந்த விதத்திலும் மாறாது. நீங்களே செய்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள். மாறாக சத்துக்கள் தான் அதிகப்படுத்தும். இந்த மாதிரி இன்னும் நீங்களும் யோசித்து உங்கள் வசதிக்கு ஏற்ப முடிந்த அளவு உணவில் சேர்த்துக்கொள்ளும் வழிமுறைகளை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கீரைகளை சாப்பிட அடம்பிடிக்கும் குழந்தைகளுக்கு அவர்களை அறியாமல் இது போன்ற வழிகளில் கட்டாயம் நாம் கொடுத்து விடலாம். சத்துமிக்க இந்த பொடியை தினமும் சாப்பிட்டு ஆரோக்கியம் பெறுவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் உறவுகள் மற்றும் நட்புகளுக்கு இது பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இதனை பகிர மறக்காதீர்கள். இந்த பொடி விற்பனைக்கும் உள்ளது. தேவையெனில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
இத்தனை சத்துமிக்க இந்த முருங்கை இலை பொடி இரத்த சோகையை நிவர்த்தி பண்ணுவதில் பெரும் பங்காற்றுகிறது. இதனை மற்றொரு பதிவில் வெளியிடுகிறேன். நன்றி.